நான் பிச்சைக்காரியாக இருக்கின்றேன். எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒருவேளை நான் இறந்தால் எனக்கு கர்நாடகாவிலேயே சமாதி எழுப்புங்கள் என நடிகை விஜயலட்சுமி பரபரப்பு பேட்டியை அளித்து உள்ளார். பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத நடிகையாக இருப்பவர் விஜயலட்சுமி. இவர் சீமானுடன் சேர்ந்து வாழ்ந்தது குறித்து பல்வேறு தகவல்களை புகாராக அடுக்கிய வண்ணம் உள்ளார். இவர் தமிழ் கன்னட படங்களில் நடித்தும் உள்ளார். இவர் நடித்த பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படம் தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. சென்னையில் வசித்து வந்த இவர் தற்பொழுது கர்நாடக பகுதியில் வாழ்ந்து வருகின்றார். அடிக்கடி பண உதவி கேட்டு வீடியோக்களை வெளியிட்டும் வந்தார். மேலும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் அவர் அனுமதிக்கப்பட்ட வண்ணம் இருந்தார். இவருடைய சகோதரி உஷாதேவி மருத்துவமனையில் சில வாரங்களுக்கு முன்னர் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். இச்சூழலில் நடிகை விஜயலட்சுமியின் தாய் தற்பொழுது திடீரென்று மரணம் அடைந்து உள்ளார். இச்சூழலில் நடிகர்கள் சிவராஜ்குமார், யாஷ் ஆகியோரிடம் பேசியதாக கூறும் விஜயலட்சுமி, கர்நாடகாவில் நான் இன்னமும் பிச்சைக்காரிதான். எல்லாவற்றிற்கும் நான் பிச்சைதான் எடுத்துக்கொண்டே உள்ளேன். எனக்கென யாரும் இல்லை, நான் அனாதையாகிவிட்டேன். ஒருவேளை நான் இறந்துவிட்டால் இந்த கர்நாடகாவிலேயே சமாதி எழுப்புங்கள் என்று உருக்கமாக பேசியுள்ளார். இது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து பேசியுள்ள சிவராஜ்குமார், விஜயலட்சுமிக்கு தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டே இருக்க முடியாது. உடலில் குறையுள்ளவர்களே கடினமாக உழைத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நல்ல கை, கால், மனநலம் ஆகியவை நன்றாக இருக்கும் இவரால் அவர்களை பார்த்து புரிந்து கொள்ள முடியாதா என்று கேள்வி எழுப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜயலட்சுமியின் இந்த நிலை குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.